வணக்கம். சனி பெயர்ச்சி 2025 மார்ச் 29 2025 சனி பெயர்ச்சி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு சனி பெயர்ச்சி அடையும். இதனுடைய அந்த கண்டினியூஷன் எவ்வளோ காலம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2027 ஜூன் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த சனி பெயர்ச்சி. சனி பெயர்ச்சி எப்போவுமே வந்து ஒரு மேஜர் இம்பாக்ட். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அவுட் ஆஃப் 9 கோள்களில் சனி மட்டும்தான் 2.5 வருஷம் தோராயமாக, சில காலத்தில் 2.25, சில காலத்தில் 2.75, அப்படியே ஒரு தோராயமாக முன்பின் வக்ரகதி இதெல்லாம் உண்டு. ஸோ சனி பெயர்ச்சி தான் அதிக நாட்கள் வந்து ஆளுமை செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. இந்த முறை யார் யாருக்கெல்லாம் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே உலகளாவிய சனி பெயர்ச்சிக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. உலகத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், தனி மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களில் சனி தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். விதியை நிர்ணயிக்கக்கூடியது சனி, அந்த விதி எப்படிப்பட்டதாக இருக்கும்ன்றத இந்த பெயர்ச்சியை நமக்கு கொடுக்க போகுது. ராசிக்கு வந்து தெளிவான பலன்களை கொடுக்குறேன். வீடியோவோட எண்டில் டீட்டெயிலாக சனியை பற்றி இன்னும் கிளாரிஃபிகேஷனும் ப்ளஸ் இதை எப்படி நீங்கள் புரிஞ்சிக்கணுன்ற ஒரு எக்ஸ்பிளேஷன் நான் கொடுக்குறேன். ஃபுல் வீடியோவை பாருங்கள். இப்போ தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். தேங்க்யூ. தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை சனி அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்துக்கு போகிறார். 2க்கும் 3க்கும் அதிபன் வந்து 4ஆம் இடத்துக்கு செல்கிறார். 2ன்றது உங்களுடைய குடும்பம், 3ன்றது உங்களுடைய சகோதரம், உங்களுடைய நெய்பர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இப்போ தைரியம்னு எடுத்துக்கலாம். இது 4ஆம் இடத்துல போகுது. ஆல்ரெடி குரு 6ல இருக்குது. இப்போ சனி பெயர்ச்சி என்ன சொல்லுது, என்ன மாதிரியான பலனை ஏற்படுத்தும்? ஏன்னா அங்கே ராகு உல்டாவா 3rd ஹவுஸ்க்கு பொசிஷன் ஆகும். 4ல் சனி சென்றால், தனுசுக்கு 4ல் சனி சென்றால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னென்னா, பொறுமையை கையாளணும், வேக வேகமான நகர்வு அப்படிங்கிறத கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்தால் நல்லது. இது எப்படி பண்ணணும் நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஒருவேளை ஏன்னா அந்த சனி பார்வை 10ல் விழுது, 10னா உங்கள் தொழில், உங்கள் தொழில் உங்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு முதல்ல வந்துடுவோம். இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு திடீர்னு வேலையில் வந்து ஒரு மாற்றம் பண்ணலான்னு அப்படியே மைண்டில் வந்து ஒரு ஐடியா வரும். அதை ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணி மாற்றத்தை செய்கிறீங்க. சப்போஸ் அந்த மாற்றத்தை பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுது, இது வந்து நம்ம நினச்சா கூட திரும்பி வர முடியாது, எப்படியும் 1-2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் அங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தோடு போகிறீங்கன்னு ஒரு சிச்சுவேஷனை வச்சுப்போம். இப்போ என்ன நம்ம நல்லா லாக் பண்ண வைக்கும் உங்களை. ஏன்னா சனியுடைய பார்வை 10ல் பதியும் போது நீங்கள் போகிற இடம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. 4ல் சனி இல்லையா, ஸோ சுகமாக சௌகரியமாக அப்படி கம்ஃபர்டபுளாக அப்படி வாழ வைக்காது. ஒரு மாதிரி ஏதோ ஒரு நெருக்கடியும் ஏதோ ஒரு தொந்தரவு மாதிரியே ஒரு பொசிஷனில் கொண்டு போய் நிறுத்தும். சப்போஸ் வேலையில் மாற்றுறீங்க, இடத்த மாற்றுறீங்க, அப்போது நீங்கள் வந்து மைண்டை என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னா, ஒரு வேலை அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ரிட்டர்ன் வர்றதுக்கு ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு பிளான் பண்ணி அக்செப்ட் பண்ணணும். இல்லைன்னா நல்லா சிந்தித்து செயல்படுறது நல்லது. இது 1st பாயிண்ட். 2வது, 4ல் சனி வந்தாலே பொதுவாக உங்களுக்கு பர்டிகுலராக தனுசு ராசிக்கு 4ல் சனி வரும்பொழுது உடல் ஆரோக்கியத்தில் அப்பப்போ சின்ன சின்ன தொந்தரவுகள் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும். குறிப்பாக கால் பகுதி, ஒட்டி பகுதி, வயிறு சம்மந்தப்பட்டது, கேஸ்ட்ரோ, இது மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த முறை உங்களுக்கு வந்து இந்த ஃபிட்னஸை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். இது வரைக்கும் அதை பற்றி நான் கண்டுக்கவே இல்லை, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு நினச்சிருந்தாலும் கூட இந்த முறை 4ல் சனி வரனால அது எப்படியாவது நீங்கள் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். சனி லார்ட் ஆஃப் 2 2க்கும் அதிபதியாக வர்றார். அப்போ உங்களுடைய உணவு பழக்க முறையில் ஏதாவது சரியாக இல்லை, இல்லை உங்களுடைய ஹேபிட்ஸில் ஏதோ ஒன்று சரியாக இல்லை, அது வந்து உங்களுக்கு வந்து எழுத்துல வந்து அங்கங்கே ஒரு சின்ன சின்ன சிக்னல் கொடுத்துட்டே இருக்குது. இந்த முறை கொஞ்சம் பெருசாக கொடுக்கும். அப்போ அது சரியாக இருந்ததுன்னா அது எந்த வகையிலையும் நெகட்டிவாக பண்ணாது, உங்களை வந்து எப்படியாவது அது சுட்டி காமிக்கும். இது மாதிரி உன்னுடைய உடலை வந்து நீ சரியாக மெயின்டைன் பண்ணல, ஸோ இந்த முறை பண்ணிக்கும், நான் ஒரு பெயினை கொடுக்குறேன், எங்கேயாவது வலியை கொண்டு வர வைக்கும், நீங்கள் அதுக்கு ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணுவீங்க, உடனே இந்த மாதிரி குறை இருக்குது அந்த மாதிரி குறை இருக்குது சரி பண்ணிக்கலாம்னு சரி பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அதே மாதிரி சனி வந்து 3க்கு அதிபன் போய் 4ல், இது எப்படின்னா சகோதரர்களால் சில பேருக்கு வந்து வீணான செலவும் வரும், சில பேருக்கு வந்து அந்த செலவு நன்மையிலையும் போய் முடியும், இரண்டும் கலந்துருக்கு, அது மாதிரியான ஒரு சூழ்நிலையும் இது உருவாக்கும். அப்புறம் சனியுடைய பார்வைலாம் எங்கே விழுதுன்னு பார்த்தேன். 6ஆம் இடத்துல சனி பார்வை, ஏதாவது லோன்லாம் வாங்குற ஐடியா இருந்ததுன்னா வாங்குவீங்க, அதுக்கு சான்ஸ் காமிக்குது. ஏன்னா சனி 4ல் இருந்ததுன்னா அவருடைய பார்வை கடன் வாங்குறது, லோன் வாங்குறது, கிரெடிட் கார்டு வாங்குறது, ஏதோ ஒரு லோன் சம்மந்தப்பட்டது, டெப்ஸ் கடன் ரிலேட்டடு வாங்குறதுக்கு சான்ஸை உருவாக்கும் இந்த காலகட்டத்தில். அடுத்தது சனியுடைய பார்வை 10, நான் சொன்ன மாதிரி வேலையில் ஒன்று ப்ரெஷர் ஏறும், இல்லை அந்த வேலை பலு வந்து அதிகமாகும், இல்லை வேலையில் மாற்றம் வந்து உங்களுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லா கேர்ஃபுல்லாக சேஞ்சை பண்ணுங்கள், இல்லைனா இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணுறதே பெட்டர். சனியுடைய பார்வை உங்கள் ராசிலேயே விழுது, எங்கள் தனுசுலேயே விழுது. தனுசில் சனி பார்வை விழுந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனதில் ஒரு தேவையற்ற ஒரு குழப்பம் அப்பப்போ வரும். சனியுடைய நட்சத்திரம் மொத்தம் 3 இருக்குது, அது மாதத்தில் அப்படியே வரும்பொழுது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு குழப்பம் அப்பப்போ வரும்.
சரி, அந்த மாதிரி ஒரு குழப்பம் வந்தால் என்ன செய்கிறது? அமைதியாக இருங்க, பிரார்த்தனை செய்யுங்க, தியானம் பண்ணுங்கள், அந்த குழப்பம் தானாக போயிடும். ஏன்னா அந்த குழப்பம் மிஞ்சி போனால் ஒரு நாள் தான் இருக்கும், ஒரு மாதத்துலேயே மிஞ்சி போனால் 3 நாள் தான் வரும். அந்த 3 நாள் வரக்கூடிய குழப்பத்தை 30 நாளைக்கு அவன் மாற்றுற அளவுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தால் போதும். ஸோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, தனுசு ராசி இந்த முறை வந்திருக்கிற இந்த சனி பெயர்ச்சி அவ்வளோ சூப்பர் டூப்பர் சனி பெயர்ச்சி கிடையாது. முடிவுகள் எடுக்கும் பொழுது ரொம்ப நிதானமாக ஒரு விஷயத்தை கையாளலாம். மாற்றங்கள் செய்ய விரும்புகிறவங்க சிந்தித்து செயல்படுறது நல்லது. பணம் விரயம் பண்ணணும், செலவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை யோசித்து எதுக்கு செலவு பண்ணுறோம், இந்த செலவு அவசியம்தானா, இது கட்டாயமாக பண்ணி தான் ஆகணுமா அப்படிங்கிறத திங்க் பண்ணி செய்கிறது நல்லது. குடும்பம் அப்படிங்கிறது பரவாயில்ல, அந்த இடத்துல சனியுடைய பார்வை இல்லை, அதனால் அது எதுவும் மைனஸில் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த முறை வாங்கிறதுக்கு அது வாய்ப்புகளை உருவாக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஹெல்த் வந்து பக்காவாக கேர் எடுத்துக்க வேண்டிய ஒரு டைம். என்ன சொல்லப்போனால், உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கேர் எடுக்க வைக்கும் இது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த முறை தனுசு ராசிக்கு சனி பெயர்ச்சி அமையும். அதனால் இது எந்த வகையிலையும் வந்து மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் கனெக்ட் ஆகலை. ஏன்னா அவர் 4th ஹவுஸில் இருக்கார், இன்னொன்று சனி உங்களுக்கு திருமண கிரகமும் கிடையாது. அதனால் அதை பற்றி பயம் இல்லை, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், இருக்கிற இந்த சூழ்நிலையை சரியாக ஹேண்டில் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது சனியுடைய ஒரு பெயர்ச்சியுடைய ஒரு தெளிவான ப்ரிடிக்ஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எல்லாரும் மறுபடியும் கேட்காதீங்க ராசியா லக்னமா நட்சத்திரமானு, ரொம்ப தெளிவாக மறுபடியும் நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சனி திசை உங்களுக்கு நடக்குதா அப்படிங்கிறத உறுதியாக பாருங்கள். சனி புக்தி உங்களுக்கு நடக்குதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துங்க. இது ரெண்டுமே இல்லைன்னா இதோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். ஜரண ஜாதகம் பேர்த் சார்ட்டில் உங்களுக்கு உங்கள் ராசி சந்திரன் எங்கே இருக்காரோ அதற்கு சனி எங்கே இருக்கார் அதை ஒரு கால்குலேஷன் போடுங்க. ஏன்னா உங்கள் ராசி என்பது உங்களுடைய மனசு, உங்கள் உடம்பு சம்மந்தப்பட்டது. உங்களுடைய லக்னம் என்னவோ அந்த லக்னத்துக்கு சனி யோகரா பாவகிரகமா, அதே மாதிரி அவருடைய லக்னத்தை வந்து என்ன பொசிஷனில் இருக்கார் இதை வெரிஃபை பண்ணிடுங்க. இதை வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சனி வந்து நெகட்டிவாக வேலை செய்யுமா செய்யாதான்றதை கன்ஃபார்ம் பண்ணிடும். அடுத்தது உங்களுக்கு வந்து அந்த நான் சொன்ன மாதிரி சனி தசை சனி புக்தி நடக்குதா, இல்லை சனி சுய ஜாதகத்தை தோஷம் அடைஞ்சிருக்கா, சனி யாருக்காவது ராகு அல்லது கேதுவோட இணைந்து இருக்கா, அது எந்த ஸ்தானத்தில் இணைந்திருக்கு, இதை மட்டும் வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த ராசிக்கு அதை பொருத்தி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். பொதுவாக சனி இருக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது எங்கெல்லாம் இருந்தால் நல்லது எங்கெல்லாம் இருந்தால் கெட்டது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு லக்னத்துக்கு சனி 10-11 தான் அதிகப்படியான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடம். மீதி இடங்கள்லாம் வந்து அவ்வளோ விசேஷம் கிடையாது. 6ஆம் இடம் ஒரு சிலருக்கு கை கொடுக்கும், எல்லாருக்கும் கை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. 6ஆம் இடம் ஒரு சிலருக்கு கை கொடுக்கும். அதேமாதிரி 3ஆம் இடம் அது ஒரு செமி பாதி ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு 1st ஹவுஸில் சனி இருக்கும். 1st ஹவுஸில் சனி இருக்கிறது ஒரு வகையில் நல்லதாக இருக்கலாம், அது யோகராக வந்தார்னா ஒரு வகையில் நல்லதாக பொருளாதாரத்தில் கொடுக்கலாம். பட் மன நிம்மதி, சுபாவங்கள், சுறுசுறுப்பு, உடல் நோய் இதெல்லாம் கொஞ்சம் மந்தப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ சனி வந்து டிஃப்ரெண்ட் ரோலை ப்ளே பண்ணுவார். நான் பொதுவாக 10-11 தான் அதிகமான நல்ல பலன்கள். சில பேருக்கு 5ல் இருக்கும், சில பேருக்கு 4ல் இருக்கும். 4லாம் சுகம், ஆரோக்கியத்தை வந்து கெடுக்கிறதுக்கு எப்போவுமே ட்ரை பண்ணும். 5 அப்படிங்கிறது மனப்போராட்டம், வாழ்க்கையில் வந்து எதிர்நீச்சல் போட்டு மனப்போராட்டத்தோடு வாழ்கிறது. 2 அப்படிங்கிறது குடும்பம், அந்த குடும்பம் வந்து குடும்பம், உங்கள் வாக்குஸ்தானம், உங்கள் வருமானம் இதெல்லாம் ஒரு போராட்டம் இருக்கும். அதே மாதிரி 12ன்றது விரயம், என்ன செய்தாலும் கடைசியில் அது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது விரயம் ஆகிடுதுன்ற மாதிரி ஒரு சோதனை. 7 அப்படிங்கிறது கண்டகம், எதிர்க்கவே சனி நின்னார்னா எல்லாத்தையும் தடைகளை சந்தித்து முன்னேற மாதிரி வரும். 8ங்கிறது அஷ்டமம், அதுதான் இருக்கிறதே ரொம்ப டஃப்பான இடம். ஒரு ஜாதகத்திலேயே 8ஆம் இடத்துல சனி இருக்கிற ஹாரோஸ்கோப்ஸ் தான் அதிகமான தடைகள், அதிகமான போராட்டங்கள், திருமண வாழ்க்கையில் சோதனைகள், நோய்கள், வருத்தங்கள், இழப்புகள், நஷ்டங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சந்திக்கிறது 8. அபூர்வமாக ஒரு சிலருக்கு அதே 8 நல்லது செய்யும். அது சப்ஜெக்ட் டு மற்ற பிளானட்டோடைய பொசிஷன் இருக்குது. அதாவது சனியோட இடத்துலேருந்து சில பிளானட்டோட பொசிஷன் பார்க்கணும், பார்வைகள் எப்படி இருக்குன்றத பொறுத்து பரிவர்த்தனை ஆயிருக்கா அப்படிங்கிறத பொறுத்து வித்தியாசப்படும். பட் ஹையஸ்ட்டாக நான் வந்து பார்த்த வரைக்கும் இந்த 8ஆம் இடத்துல சனி கேது, 8ஆம் இடத்துல சனி ராகு, இந்த மாதிரி ஸ்தானங்கள் தான் ரொம்ப வர்ஸ்டாக இருக்கு. சனி செவ்வாய், சனி சூரியன், ஸோ சனி சூரியன் காம்போ, சனி செவ்வாய், சனி ராகு, சனி கேது, இந்த காம்பினேஷனோட 8ஆம் இடத்தில் இருக்கவங்களுக்கு தான் அதிகமான தொல்லைகளை ஹாரோஸ்கோப்பை ஏற்படுத்துது. 9 பரவாயில்லை, 10-11 நல்லது. இதுதான் சனியுடைய பொசிஷன், இதை கிளாரிட்டிக்காக சொல்கிறேன். அதே மாதிரி வந்து உங்களுடைய சார்ட் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, உங்கள் ராசி என்ன, அந்த ராசி வந்து உங்கள் மனதையும் உங்கள் உடலையும் என்ன செய்ய போகுது, அது சனி வந்து பேர்த் சார்ட்டு அந்த ராசிக்கு எப்படி இருக்கார், சனி தசை நடக்குதா, புக்தி நடக்குதா, அப்படி நடக்கலாம் அதோடய பர்சன்டேஜ் குறையுது. லக்னம் என்ன, அந்த லக்னத்துக்கு அந்த சனி எங்கே இருக்கார், அது யோகராக இருக்காரா அல்லது பவராக இருக்காரா, எப்படி பொசிஷன் பண்ணியிருக்கு, இதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அந்த சனியுடைய ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும். இப்படி எதுவுமே தொடர்பில் இல்லை, சனி தசை நடக்கலை, சனி புக்தி நடக்கலை, என் சுய ஜாதகத்தில் சனி நல்லா இருக்கார், ராசிக்கு சனி கெடுதல் பண்ணலை, எதுவுமே இல்லைனாலும் கூட சனியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் பண்ணும்.
அதோட பர்சனேஜ் வேணால் குறையலாம், பட் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் பண்ணும், அட்லீஸ்ட் 15-20% பண்ண ஆரம்பிக்கும். இந்த புரிதலோடு இந்த சப்ஜெக்டை நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி முதல் சுற்று, இரண்டாம் சுற்று, மூன்றாம் சுற்றுன்னு சில கால்குலேஷன் இருக்குது. நீங்கள் உங்கள் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் எங்கே இருக்கோ, சந்திரன்னா உங்களுக்கு வந்து ராசிநாதன், இந்த சந்திரன் எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசிக்கு முன் வீடு, முன் வீடுனா ஒரு ஒரு ராசி முன்னாடி வீட்டில் இருக்கும், இல்லை சந்திரனுடைய சனி இருக்கும், இல்லை சந்திரனுக்கு அடுத்த வீட்டில் சனி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் பிறக்கும் பொழுதே ஏழரை சனியில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட் ஸ்டோன் நீங்கள் பிறக்கும் பொழுதே ஒரு நியூபார்ன் பேபியாகவே நீங்கள் அனுபவிச்சிங்கன்னு அர்த்தம். அப்படின்னா நீங்கள் அந்த கருவிலேயே இருந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட் ரவுண்ட்னா உங்களுக்கு எப்படியும் 27வது வயசில் செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். தோராயமாக நான் சொல்கிறேன், அது அக்யூரேட்டாக அது கால்குலேஷன் சொல்ல முடியாது, ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பு டிஃபர் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த பிறக்கும் பொழுதே அந்த சார்ட்டில் ஏழரை சனி நடந்திருக்கான்றது அந்த சந்திரனை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சிலருக்கு சந்திரன் இருக்கிறதுக்கு ரெண்டு வீடு முன்னாடி சனி இருக்கும், அப்படி இருந்தாலும் நீங்கள் குழந்தை பருவத்திலே ஏழரை சனியை அனுபவிச்சிருப்பீங்க. அப்போ இரண்டாம் சுற்று அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் இந்த 30-60 தான் கிராஃபு, மேக்ஸிமம் 30-60 வர்றது இரண்டாம் சுற்றாக இருக்கும். அதில் ஒரு சிலருக்கு அந்த 55-56 வயதில் உள்ளவங்களுக்கு வந்தால் அது மூன்றாம் சுற்றாகவும் இருக்கலாம், வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் தேர்ட் ரவுண்ட் வந்து அபோவ் 60 கன்ஃபார்மாக அது தேர்ட் ரவுண்ட் ஆர் ஃபோர்த் ரவுண்டாகவும் இருக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அந்த ஏழரை சனியாக பிரிச்சுக்கணும். இதில் ஃபஸ்ட் ரவுண்டு தான் வந்து அதிகமான சோதனைகள். இரண்டாம் சுற்றுக்கு பேர் வந்து பொங்கு சனி. அந்த சனி நடக்கும்பொழுது அது உங்களுக்கு சுய ஜாதகத்தையும் கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும். பட் சனி எப்போ வந்தாலுமே வந்து விதியை நிர்ணயிக்கக்கூடியவர், விதியை மாற்றக்கூடியவர், ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து திருப்பூனையாக அமையக்கூடியவர் தான் சனி. இது எப்படி உங்களுக்கு பொருந்திருக்குன்னு பார்த்து நீங்கள் புரிஞ்சுங்க. லேர்ன் ஆஸ்ட்ரோலஜியே கிளாஸ் எடுத்திருக்கேன், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் வந்து அந்த சனியோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கோ அவர் தான் வந்து ஆயில் காரகன், அவர் தான் ஆரோக்கியத்தை நல்லபடியாக கொடுப்பார், ஆயில் நல்லா கொடுப்பார், கடைசி வரைக்கும் ஸ்திரமாக வாழ வைக்கிறது, விதியை நல்லபடியாக கொண்டு போகிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நடுவிரல், மிடில் ஃபிங்கர், அந்த மிடில் ஃபிங்கர் கீழே இருக்கிற மவுண்ட் தான் வந்து சனியுடைய மேடு. அந்த மேடு வந்து இந்த சனியுடைய ஸ்ட்ரென்த்தை காமிக்கும். விதி ரேகைன்றதே கீழேருந்து மேலே ஏறும், அது வந்து உங்களுக்கு அந்த சனியுடைய விதி எப்படிப்பட்ட விதியாக இருக்குன்றதையும் காமிக்கும். ஸோ சனியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ தூரம் ஒரு ஹாரோஸ்கோப்பில் டாமினேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எல்லா கிரகத்துக்கும் விட ஒரு வலிமை வந்து எக்ஸ்ட்ராவாக சாட்டர்ன் கிட்ட ஒன்று இருக்குது. ஏனென்றால் நீதி நியாயம் தர்மத்தை வந்து பின்பற்றக்கூடியவர் தான் சனி. காலம் தவறாமை, நியாய தர்மம், உண்மை சத்தியம், இதுக்கெலாம் சனி அதிபதியாக இருக்கார். அப்போ நீங்கள் எப்போவுமே வந்து அதனால தான் உண்மை, நேர்மை, பக்தி, ஒரு தொண்டு, சேவை, தானம், தர்மம் இதெல்லாம் பண்ணுறதுன்றது அடிப்படையாக நம்ம செய்ய வேண்டியது. இப்போ யாருக்கெல்லாம் ஏழரை சனி இருக்கோ, யாருக்கெல்லாம் அஷ்டம சனி, கண்டக சனி அல்லது மாரக சனின்னு சொல்வோம், ஏழரை சனியுடைய விரய சனி, ஜென்ம சனி, பாத சனி இப்படி இருந்தால் தான தர்மங்களை அதிகரிக்கிறது நல்லது. உதாரணத்துக்கு இந்த முறை 2025 மார்ச் 29 மீனத்தில் சனி வந்துடுவார், அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுறார். அவர் 2027 ஜூன் வரைக்கும் அதே மீனத்தை தான் இருக்கார், நடுவில் வக்ரகதி அடைவார். இந்த மாதிரி காலகட்டங்களில் யாருக்கெல்லாம் ஏழரை சனி இன்ஃப்ளூயன்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, மீனத்துக்கு ஜென்ம சனி, கும்பத்துக்கு பாத சனி கடைசியாக இருக்கிற ஒரு பார்ட்டு, மேஷத்துக்கு துவக்கம் ஏழரை சனி துவக்கம் தான் விரய சனி, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு அஷ்டம சனி, கன்னிக்கு கண்டக சனி, தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நான்காம் இடத்த சனி. ஸோ இந்த ஆறு ராசிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கொஞ்சம் சாட்டனுடைய கண்ட்ரோல் எடுக்கும். இது ஒரு புரிதலுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேலும் தொடர்ந்து நீங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் பாருங்கள். என்னுடைய மேலான ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். நம்மளுடைய ஒரே வெப்சைட் www.lifehoroscope.in, அதில் உள்ள சர்வீஸை யூஸ் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். பாய் ஃப்ரம் ஷங்கர் நாராயண். வணக்கம்.